ஓ மகா கணபதியே நமக, வணக்கம் நேயர்களே. இது கார்த்திகை மாதத்திற்குண்டான செய்திகள். அதிலையும் குறிப்பாக துலாம் ராசி நேயர்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. துலா ராசி நேயர்களே, உங்களோட ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற காரணத்தால் எமோஷனல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, வாய்க்கு வந்தது பேசுகிறது இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உங்கள் மனசுக்குள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். தயவுசெய்து இதை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க, வார்த்தைகளை விட்டுட வேண்டாம். அதே மாதிரி இரண்டாம் இடத்த அதிபதி ரெண்டுலேயே வந்து உட்கார்ந்ததுனால இளம் பிள்ளைகளுக்கு பெரிய துக்கம் சோகம் பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. வயதானவர்களாக இருக்கிற பட்சத்தில் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், உடல் வியாதிகளுக்கு செலவு பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த துலாராசி நேயர்கள் கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11 பாதகாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்க போனீங்கன்னா அவர் உங்களுக்கு தேவையில்லாத சொல்லி கொடுத்து வீட்டுக்குள்ளே குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. யார்கிட்டையும் போய் எதையும் கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு வீட்டில் வந்து வாதாட்டம் பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டாம். கணவன் மனைவி குடும்பம் அனைத்தும் நீங்களாக ஒரு முடிவெடுக்கணுமே தவிர மூன்றாவது தரப்பு அந்த இன்வால்மெண்ட்டை நீங்கள் தயவுசெய்து இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை மற்றவர்கள் விதை போடக்கூடிய மாதமாக இருக்கும். தயவுசெய்து நம்ப வேண்டாம். அதுபோல் உங்களுடைய உழைப்பாற்றல் என்பது தாறுமாறாக கூடிக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க 24 மணி நேரமும் வேலை பார்க்க ரெடிங்கிற மாதிரி மனசை உத்வேகமாக வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு மத்தியில் சுறுசுறுப்பாக செயல்படுறதுங்கிறது ரொம்ப மற்றவங்கள் உங்களை பாராட்டும்படியான புகழும்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு இந்த மாதம் அளித்து கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு கூட டபார்னு ஒரு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உடனடியாக விசா கிடைக்கும், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது எப்போ இதுக்கு உண்டான தேடுதல் மனப்பான்மையை பூரா நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் உத்வேகத்தோடு தேடி பாருங்கள், நிச்சயமாக பலன் உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. நீங்கள் யாருன்னு தெரியாத அந்நிய ஜன இன மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் துணையை எடுத்துக்கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கூட பெரியதொரு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளுக்கு இடமில்லாமல் பார்ப்பது மட்டும் இல்லாமல் ஏதாவது நகை வாங்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை சேருவது, உற்சாகத்தை வளப்படுத்தி கொள்வதுக்கான சில செலவினங்களை கொண்டாடுறது இதெல்லாம் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் வரக்கூடியதாகவே உண்டு. பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய பலாபலன்கள் நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், நீண்ட தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொறியாளர்கள், இயந்திர தொழில்நுட்பம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய அணுகுமுறைகள் இந்த உலகத்தில் பாராட்டுக்களை பெறக்கூடிய அளவுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஒன்றை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. டென்ஷன் ஆகாமல் பேசுகிற வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி வள வரலாம். இந்த செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் சந்திப்போம்.